அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு ஆக்ஸிஜன் செறிவூட்டியை பாஜக மாநில மகளிர் அணி செயலாளர் மருத்துவ அலுவலரிடம் வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு அறிஞர் அண்ணா மருத்துவமனைக்கு பாஜக மாநில மகளிர் அணி செயலாளர் கவிதா ஸ்ரீகாந்த் தனது சொந்த செலவில் ₹70,000 மதிப்புள்ள ஆக்ஸிஜன் செறிவூட்டி மற்றும் முக கவசங்களை வழங்கினார். அறந்தாங்கி அரசு அறிஞர் அண்ணா மருத்துவமனையில் கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக ஆக்ஸிஜன் இல்லாமல் அவதிக்குள்ளாகும் நோயாளிகளின் குறையை போக்கும் வகையில் பல்வேறு தரப்பினரும் ஆக்ஸிஜன் செறிவூட்டிகளை அரசு மருத்துவமனைக்கு வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் மாநில பாஜக மகளிரணி செயலாளர் கவிதா ஸ்ரீகாந்த் தனது சொந்த முயற்சியில் அறந்தாங்கி அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் ஷேகரிடம் ₹70,000 மதிப்புள்ள ஆக்ஸிஜன் செறிவூட்டி மற்றும் முகக்கவசங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அறந்தாங்கி பாஜக ஒன்றிய செயலாளர் கருணா, நகர பாஜக தலைவர் இளங்கோவன், மாவட்ட இளைஞரணி தலைவர் சக்திகுமரன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கர்ணா, வெங்கட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். என்னோட பேர் கவிதா ஸ்ரீகாந்த். நான் பாஜகவில் மாநில மகளிர் அணி செயலாளராக இருக்கிறேன். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக வாட்ஸ்அப்பிலும் சமூக வலைதளத்திலும் ஒரு செய்தி பார்த்தேன். இது மாதிரி அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய கொரோனா தொற்றால் வரக்கூடிய நோயாளிகள் வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறையால் ரொம்ப சிரமப்படுறாங்க. இங்கேருந்து அவங்க மேல் சிகிச்சைக்கு போகணுன்னா புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜுக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால் வந்து உயிரிழப்புகள் கூட ஏற்படுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதனால் வந்து உடனே நான் வந்து அரசு மருத்துவமனை டீன் டாக்டர் சேகர் சாரை காண்டக்ட் பண்ணி ஒரு ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி இருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டேன். சாரும் சொன்னார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேடம், கண்டிப்பாக வாங்கி கொடுங்கன்னு சொன்னார். அதனால் நான் உடனே வந்து என்னோடய சொந்த செலவில் வந்து ₹20,000 மதிப்புள்ள ஆக்சிஜன் கான்சன்ட்ரேட்டர் அரசு மருத்துவமனைக்கு கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் பயன்படுகிற வகையில் இன்றைக்கி வழங்கியிருக்கிறேன். மேலும் மாநில அரசுக்கு என்னுடைய ஒரு வேண்டுகோள், ஜிஹெச்சில் வந்து பொதுவாக வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை, இந்த உணவுகள் வந்து சுத்தமாக சரியில்லைன்னு சொல்லி நிறையா மக்கள் போராடிட்டு இருக்காங்க. புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் பார்த்திங்கன்னா கூட நேற்று இன்றைக்கெலாம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து மத்திய அரசு வந்து சாரி மாநில அரசு வந்து நேரடியாக விசிட் பண்ணி அதை சரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி என்னோடய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி.